ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காடை 65 போகிறதுக்கு காடை வாங்கி வச்சுருக்கோம். 3 காடை நல்லா மஞ்சத்தூள் தான் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மசாலா போட்டுக்கலாம். நம்ம மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு ஃப்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. தனி மிளகாய் பொடி, பெப்பர் வந்து 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கலர் பவுடர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து சால்ட் போட்டுக்கிறேன். இது தேவையான அளவுக்கு சால்ட் போட்டாச்சு. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் போடல, கடைசியாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே லெமன் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போது இதையாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர் இல்லைனா 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுங்க கூட ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒட்டாமல் வரும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மசாலா தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே செவந்த மாரி இருக்கும், உள்ளே வந்து வேகாத மாரி இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ லெமன் அது மேலே புழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் காடை 65 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா தான் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். ஒரு மணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரை பண்ணி பாருங்கள். மீனாக இருந்தாலும் அப்படியே ஃப்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.